श्री अम्मन तोलैकाच्ची नेयर्कल अनिवरुक्कुं नवगरह माल्ग नागलिंग सामी इनिय काले वनक्कंगल इंदैय दिनम ऐप्पसी मादं मून्राम नाल इरुवदु पत्तु रंडायिरत्ति इरुवत्ति ओन्नु बुधन्किळमै पौर्णमी तिथि ऐप्पसी मादं वरुगिन्ड पौर्णमी तिथि एन्पदे सूर्य भगवान नीचत्तिले इरुंदु சந்திர பகவான் உச்சத்திலே இருக்கக்கூடிய உச்சத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே சந்திர பகவான் நட்சத்திரத்திலே பிரகாசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. புதன் என்றாலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எனவே பௌர்ணமி திதி என்பதால் சிவாலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது என்பது மிக அருமையான நாளாக எல்லோருக்கும் இந்த நாள் அமையும். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்திலே தலை தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருந்தது. ஆனால் இந்த பௌர்ணமி திதியினுடைய தன்மை உங்களுக்கு பிரகாசம் தரக்கூடிய ஏற்றமிகு நாளாக தலை தாமதங்களை விலக்கி சூரியனை கண்ட பணி போல உங்களுக்கு பல மாற்றங்கள் செய்யக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைவதில் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உங்களுடைய இஷ்டதெய்வமான சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய இனிய நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் பாதகாதிபதி பாதகத்திலே ஆட்சி பெற்று அட்டமாதிபதியினுடைய சேர்க்கை இருப்பதனாலே கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியிலே ஒரு கிரகம் நீச்சமடைந்து அந்த அதிபதியினாலே பார்க்கப்படுவது மிக அற்புதமான நாளாக இந்த நாள் மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தடைகள் என்று நினைக்க வேண்டாம். அந்த தடைகள் கூட நமக்கு ஒரு பாடமாகவும் சிறப்பானதாகவும் மாற்றம் தரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுக்கு இஷ்டதெய்வமான விஷ்ணு தேவனை வழிபாடு பண்ணி உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ள வாக்கு கொள்ளுங்கள். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதால் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட தர்ம கர்மாதிபதியினுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய இஷ்டதெய்வமான லட்சுமி தேவியும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து மேலும் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனாக சொல்லக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வையிலே நேர்கொண்ட பார்வையிலே இருப்பதனாலே உங்களுக்கு அந்த அம்மன் அருளும் சக்தி அருளும் இரண்டர கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே நீங்கள் அம்மையப்பன் வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இசைதெய்வமான முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி நேயர்களே, மகம், பூரம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆளுமை தன்மை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்திலே ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதியினால் பார்க்கப்படுவதால் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஏமாற்றம் தந்த சில செயல்களெல்லாம் மாற்றத்தை தந்து ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் சிவ வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய இனிய நாளாக அமையும். உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களே, ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் அதே இடத்திலே அமர்ந்திருப்பதாலே சில தேவையில்லாத குழப்பங்கள் வந்து மறைந்திருக்கும். அந்த குழப்பங்கள் இனிவரும் நாட்களிலே தெளிவுபட்டு உங்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய இனிய நாளாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உங்களுடைய இஷ்டதெய்வமான சனீஸ்வர பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து உங்களுடைய இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கி கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி நேயர்களே, துலா ராசி என்பது உங்களுடைய காலபுருஷ ராசிக்கு 7வது ராசி என்பதால் உங்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலியமாக சில செலவினங்கள் இந்த நேரத்திலே இருக்கிறது. அதை சுபகிரகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ற லாபாதிபதியாக இருந்தாலும் கூட சூரிய பகவான் பாதகாதிபதியாக வருவதால் இந்த பாதகத்தை செய்யக்கூடிய தன்மை இந்த நேரத்திலே உங்களுக்கு இருக்கிறது. பாதகத்தை தாண்டி உங்களுடைய கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தன்மை அந்த இடத்திலே
செயல்பட்டு மதியின் வேகத்திலே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய இஷ்டதெய்வமான சனீஸ்வர பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய வேகம் செயல்படக்கூடிய நாள். நீங்கள் எப்பவுமே துடிப்புள்ளவர்கள் தான். ஆனால் துடிப்பு என்பது உங்களுடைய இயற்கையிலே இருந்தாலும் கூட அந்த ராசி அதிபதி நட்சத்திராதிபதிகளினுடைய பலம் பலவீனம் உங்களை சில நேரங்களிலே தடுமாற வைத்துவிடும். எனவே இந்த தடுமாற்றத்தை தாண்டி உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால், உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் ஆறாம் குணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்ப்பதனாலே இந்த இடத்திலே கடன்களை அடக்கக்கூடிய, கடன்களை சிறந்த வேலைக்காக கடன்கள் பெறக்கூடிய நாளாகவும் கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மேலும் இந்த நாள் சிறப்புடைய நாளாக்கிக் கொள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். நாளாகவும் கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மேலும் இந்த நாள் சிறப்புடைய நாளாக்கிக் கொள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய வேகம் செயல்படக்கூடிய நாள். நீங்கள் எப்பவுமே துடிப்புள்ளவர்கள் தான். ஆனால் துடிப்பு என்பது உங்களுடைய இயற்கையிலே இருந்தாலும் கூட அந்த ராசி அதிபதி நட்சத்திராதிபதிகளினுடைய பலம் பலவீனம் உங்களை சில நேரங்களிலே தடுமாற வைத்துவிடும். எனவே இந்த தடுமாற்றத்தை தாண்டி உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால், உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் ஆறாம் குணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்ப்பதனாலே இந்த இடத்திலே கடன்களை அடக்கக்கூடிய, கடன்களை சிறந்த வேலைக்காக கடன்கள் பெறக்கூடிய நாளாகவும் கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மேலும் இந்த நாள் சிறப்புடைய நாளாக்கிக் கொள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் நாலாம் அதிபதியாகவும் வந்து அவர் தன வீரியாதிபதியோடு சேர்ந்து நீச்ச பங்கத்திலே இருப்பதனாலே கொஞ்சம் கடுமையான சொற்களை தவிர்த்து நல்ல சொற்களை பேசி உங்களுடைய இந்த இனிய நாளாக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய பேச்சுக்கள், சிந்தனைகள் சிறப்புடையதாக ஆக்கிக்கொள்ள உங்களுடைய பேச்சுக்களை சிறப்புடையதாக்குவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்கிட்ட இந்த நேரத்தில் சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிற வாய்ப்பு இருப்பதனாலே அந்த தடுமாற்றங்களை தாண்டி நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக இந்த நாள் மிக இனிய நாளாக அமையும். உத்திராடம், திருவோணம், அவித்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களே, இந்த மகரம் என்றாலே உங்களுக்கு இருக்கிற ராசியிலேயே கொஞ்சம் பெரிய ராசி ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரியும் ஒவ்வொரு சித்திரம் சொல்லியிருக்கின்றாலும் கூட பெரிய ராசி என்பதை காட்டிலும் காலபுருஷ தத்துவத்திற்கு கர்ம ராசியாக வருகிறது. அந்த கர்மாதிபதி அந்த இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3-12 கூடிய குரு பகவானும் அதே இடத்திலே நீச்ச பங்கத்திலே இருப்பதனாலே இந்த கேதுனுடைய பார்வை நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய இசதெய்வமான லட்சுமி தேவியையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து இந்த நாளை இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். அவித்தம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களே, கும்பம் அப்படின்னு மரியாதை நிமித்தம் காலபுருஷ தத்துவத்துக்கு 11 இடமாக வந்தாலும் அது பாதக ராசியாக மாறுகிறது. அப்போ பாதக ராசி என்று சொல்வதை காட்டிலும் அது லாப ராசி என்று தான் நம்ம எடுக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு வீரியாதிபதியாக வரக்கூடிய அந்த காலபுருஷ முதல் ராசியாக இருக்கக்கூடியவரே உங்களுக்கு 10 அதிபதியாகவும் வருகிறார். எனவே அந்த 10 அதிபதியாக வரக்கூடிய அந்த கர்மஸ்தானத்து அதிபதி இன்றைய தினத்திலே உங்களுடைய ராசிக்கு 8 இடத்திலே மறைந்திருப்பதனாலே சில தேவையில்லாத குழப்பங்கள், சில தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள் வந்து உங்களை யாராவது பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினாலே இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய இஷ்டதெய்வம் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் நம்மளை சிரமங்களில் இருந்து காப்பாற்றி இனிய நாளாக ஆக்கும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவப்படி 12 ராசி, கடைசி ராசின்னு சொன்னாலும் கடைசி ராசின்னு சொல்லக்கூடாது. எல்லா ராசியுமே முக்கிய முதன்மை ராசிகள் தான். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எம்பளத்திலே இதில் மீனை குறிச்சிருக்கிறார்கள். இது உயிருள்ள ராசி,
இந்த உயிருள்ள ராசி என்று சொல்லி உபய ராசி என்றும் நம்ம சொல்கிறோம். இந்த உபய ராசி என்பது மிக அருமையான மிக பெரியதாக எதையும் செய்யக்கூடிய பொழுது அதை பெரிதாக செய்ய வேண்டும் என்று மீனராசிக்காரர்கள் நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் காலம் சில நேரங்களிலே கசிந்து வருவதை கசியாமல் போவதனாலே அவர்களால் செய்ய முடியாமல் மனவேதனைப்படுவார். எனவே இனிவரும் காலங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த நிகழ்வை செய்வதற்குண்டான காலங்கள் கசிந்து போரும், சிறப்பாக நடைபெறவும் உங்களுடைய இஷ்டதெய்வமான அம்மனையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து இந்த நாளை மேலும் இனிய நாளாக்கிக் கொள்ளுங்கள். சரி, அம்மன் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை கேட்டீர்கள். இந்த தினம் பிரதமை தேதி என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன். பிரதமை தேதி என்றாலும் நாள் மோசமான நாள் அல்ல. அந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் அந்த நேர்கோட்டிலே இருந்து கொஞ்சம் விலகி வரக்கூடிய நாள். வெறுமானம் சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் வெறுமானம் அப்படிங்கிறத கூட நல்ல நாள் தான். எல்லா நாளும் இரவு நாள் படைக்கப்பட்ட எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். சில சுபகாரியங்களை இந்த நேரத்தில் விளக்க வேண்டும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதனாலே நாம் அந்த பிரதமை தேதியிலே சில நல்ல காரியங்களை விலக்கி வைப்பது என்பது மிக அற்புதமானதாக நல்லதாகவும் மாறும். இனி மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.